Welcome to Prina's Home Kitchen. இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயம் வெள்ளப்புடி இஞ்சி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்குள்ள சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவில் இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இஞ்சி வெள்ளப்புடி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வெள்ளப்புடி இஞ்சி எல்லாமே இந்த அளவு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக குழம்பு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதக்கலாம். அதே கடாயை சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 பிரியாணி இலை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா அது 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி இதில் வந்து மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் சேர்க்கும் போது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கிரேவி வந்து நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நல்லா இந்த அளவுக்கு திக்காகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை வந்து இந்த மாதிரி லேசாக அந்த மாதிரி கத்தி வச்சு கோடு போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து ஊற்றுங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதித்து திக்காகட்டும். அது வரைக்கும் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்க கேப்பில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் திருவண்ண தேங்காயாக இருந்தால் 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம பார்ப்பு ஆஃப் பண்ணிடலாம். வழக்கமாக பண்ணுற முட்டைக்குழம்பு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.